Bro, KGF 2 அடுத்த பாட்டுங்க. அண்ணா, KGF 2 எபிசோட் இல்லையா? அடுத்த பாட்டு எப்போ வரும் bro? யோ, KGF 2 அடுத்த பாட்டுங்கயா? என்னடா KGF 2 போடாம வேற ஏதோ போட்டுட்டு இருக்க? ஹோ 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 ஹோ, பொறுமை. இந்த மாதிரி பல கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கும். நான் எல்லாத்துக்கும் பதில் தரேன். ஸோ பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் என்ன ஆச்சுன்னு, ராக்கி பாயோட ஆர்மியும் அதிராவோட ஆர்மியும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ராக்கி பாயோட ஆர்மி தான் ஜெயிச்சுது. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும்ப்பா, நீங்கள் படம் தான் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ ராக்கி பாய் வந்து வயலன்ஸ் டைலாக் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதிரா வந்து வார்னிங் கொடுத்து அமுச்சு விட்டுட்டாரு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னு எடுக்கணுன்னு கொஞ்சம் ஹை பட்ஜெட் வேணும் அண்டு டைமும் வேணும், அது என்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராக்கியோட கேஜிஎஃப் வந்து காட்டுவாங்க கைஸ். ஸோ அந்த ராக்கிஸ் கேஜிஎஃபே வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் எடுத்தது. ஸோ நம்ம ஒரு 2 வருஷமாவது எடுக்கக்கூடாதா? சரி, ஒரு வருஷம், சரி ஒரு 6 மாதம், சரி எப்பா ஒரு மாதமாவது தாங்கப்பா, சும்மாவா செஞ்சிட முடியும்? செட்டெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து KGF 2 சீரீஸை வந்து இதோடு இப்போ முடிச்சுக்கிறோம். அப்புறமா திருப்பி கண்டினியூ பண்ணுவோம் கைஸ். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேஜிஎஃப்லேருந்து கிளம்புற டைம் ஆயிடுச்சு கைஸ். அண்ட் ராக்கி பாய் கிட்ட வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு வாட்டி பாய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடலாம் கைஸ். ஓகே கைஸ், ஸோ ராக்கி பாய் கிட்ட வந்து நம்ம சொல்லிட்டோம். ஸோ நம்ம கிளம்பலாம் கைஸ். அண்ட் பார்த்திங்கன்னா போன வாட்டி நான் கேஜிஎஃப்லேருந்து கிளம்பும்போது எனக்கு நிறைய கோல்டெல்லாம் கொடுத்தாரு. சரி இந்த வாட்டி ஏதோ கொடுப்பாருன்னு நினச்சேன், பட் ஒன்றுமே கொடுக்கலப்பா. கேஜிஎஃப் கூடிய சீக்கிரமாக நம்ம வந்து சந்திப்போம். ஓகே ராக்கி பாய், பாய் பாய். ஓகே கைஸ், ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். அண்ட் பாருங்கள், காலையிலே தூங்கிட்டு இருக்கான் பைத்தியக்காரன். ராக்கி பாய், நீங்கள் உங்கள் கார்ட்ஸை மாற்றி ஆகணும், இல்லைனா யார் வேணால் உள்ளே பூந்துடலாம். ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்து கிளம்பிட்டோம் கேஜிஎஃப்லேருந்து. ஸோ நம்ம கண்டிப்பாக கேஜிஎஃப்பை மிஸ் பண்ணுவோம் கைஸ். ஸோ பார்த்திங்கன்னா கடைசி 6 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல கைஸ். ஸோ வாங்க நம்ம இப்போ நம்மளோட ஷோரூம் பக்கம் போகலாம் கைஸ். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஷோரூமுக்கு போயிட்டு. கைஸ், விஜய் சாரோட மேனேஜர் ஃபோன் பண்ணுறாரு. ஓகே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ விஜய் சாரோட மேனேஜர் தான் நம்மளுக்கு கால் பண்ணியிருக்காரு. நான் கூட ரோல்ஸ் ராய்ஸ்க்காக தான் நினச்சேன், பட் பார்த்திங்கன்னா அது இல்லையா. ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி தான் விஜய் சாரோட பர்த்டே முடிஞ்சிருக்கு. அண்ட் அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா லியோட ஃபஸ்ட் லுக் அண்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ விஜய் சாரோட மேனேஜர் வந்து என்ன சொல்கிறாருன்னு, நாளைக்கு வந்து விஜய் சார் வந்து லாஸ் சாண்டோஸ் வராராம் கைஸ். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக லாஸ் சாண்டோஸ் வராராம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நம்மளை வந்து என்ன சொல்கிறாருன்னு ஒரு ஈவெண்ட் மாதிரி ஆர்கனைஸ் பண்ண சொல்கிறாரு. ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய வேலை தான், பட் பண்ணிடலாம் கைஸ். ஸோ வாங்க குயிக்காக நம்ம சிட்டிக்கு போகலாம். ஸோ சிட்டிக்கு போனால் தான் கைஸ் அங்கே தான் ஈவெண்ட் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துலலாம் ஈவெண்ட் ரெடி பண்ணால் யாருமே வரமாட்டாங்க. ஸோ ப்ரொமோஷன்லாம் ஒழுங்காக நடக்காது. ஸோ நம்ம சீக்கிரமாக சிட்டிக்கு போகலாம் கைஸ். அண்ட் கைஸ், ஒரு விஷயத்தை நான் மறந்தே போயிட்டேன் கைஸ். ஸோ சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேஞ்சர்னு மறந்தே போயிட்டேன். நம்ம அண்டர் வாட்டர் மாஃபியாவோட ரைட் ஹேண்டை சாவடிச்சிட்டோம்ல. ஐமீன் நம்ம சாவடிக்கலை, பட் ராக்கி பாய் சாவடிச்சிட்டார்ல. அதனால் கண்டிப்பாக தேடிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணலான்னு போயிட்டு நம்மளோட ஹேர் ஸ்டைலை மாற்றிடலாம் கைஸ். ஓய் தம்பி பார்த்து வாப்பா, அண்ணன் திருப்பி சிட்டிக்கு வந்திருக்கானே, என்ன பண்ணுவீங்களா? அண்ணன் ஊருக்குள்ளே வந்திருக்கேன், நீ என்ன தம் அடிச்சுக்கிட்டு இருக்க? ஓடுறா கேனப்பையா, அண்ணா ஒரு அடியிலே செத்துட்டியா? 95 டாலர் கட் பண்ணிட்டாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பைக் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து நம்ம திருப்பி கொண்டு வந்துட்டோம். ஸோ இதோ பாருங்கள், இதுதான் நம்மளோட புது ஹேர் ஸ்டைல், புது கெட்டப். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகலான்னு, அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுற இடத்துக்கு போகலாம் கைஸ். கைஸ், எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம சிட்டியை பார்த்து. ஓகே கைஸ், ஸோ இதோ இங்கே ஒரு பெரிய பில்டிங் தெரியுதுல. ஸோ இந்த பில்டிங்கில் தான் கைஸ் ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட போய் நம்ம சொன்னாலே இவங்க வந்து ஈவெண்ட்டுக்காக எல்லாமே ரெடி பண்ணி தந்துடுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா விஜய் சாரோட மேனேஜர் வந்து நம்மளுக்கு வந்து பேமெண்ட்லாம் பண்ணிடுவார் கைஸ். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம வந்து விஜய் சாரோட மேனேஜருக்கு சொன்னால் அவர் வந்து பேமெண்ட் பண்ணிடுவார். ஸோ வாங்க நம்ம குயிக்காக போய் உள்ளே சொல்லிவிட்டு வந்துடலாம். ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லிட்டோம். ஸோ மொத்த செலவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $50,000 ஆகுமா கைஸ். ஸோ அது வந்து நான் விஜய் சாரோட மேனேஜர்கிட்ட சொல்லிட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டோட எல்லா செட்டப்புமே இன்றைக்கி நைட்டுக்குள்ளே முடிச்சிருவாங்களாம். ஸோ நைட்டுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவாங்க. அண்ட் எங்கே வந்து ரெடி பண்ணுறாங்கன்னு பீச் இருக்குல்ல, ஸோ லாஸ் சாண்டோஸ் பீச்சில் வந்து ஈவெண்ட் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பர்ஃபெக்டான இடம். ஸோ அங்கே வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும். ஸோ அங்கே வந்து ப்ரமோஷனல் ஈவெண்ட்லாம் பண்ணால் பயங்கரமாக இருக்கும் கைஸ். ஸோ அடுத்தது நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் 2 வேலை இருக்குது கைஸ். ஒன்று வந்து ஈவெண்ட்டுக்காக ஒரு நல்ல ட்ரெஸ் எடுக்கணும். ஸோ அது வந்து ஒரு வேலை. அண்ட் இன்னொரு வேலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விஜய் சாரோட பர்த்டே இப்போ தான் முடிஞ்சிருக்கு. பட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த கிஃப்ட்டுமே கொடுக்கல. ஸோ அதுக்காக ஏதாவது பண்ணணும் கைஸ். ஒரு ஐடியா கைஸ். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேசாமல் விஜய் சாருக்கு ஒரு கார் கிஃப்ட் பண்ணிடலாமா? நல்லாயிருக்கும் கைஸ், கரெக்டாக இருக்கும். பட் என்ன கார் கிஃப்ட் பண்ணலாம் கைஸ்? அந்த லியோ படத்தில் ஒரு கார் வரும் தெரியுமா, எம்ஜி கார். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லியோவில் யூஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த காரே நம்ம கிஃப்ட் பண்ணலாம் கைஸ், சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த எம்ஜி காருக்காக இப்போ நம்ம எங்கே கைஸ் போகிறது? லாஸ் சாண்டோஸில் எங்கே கிடைக்கும்னே தெரியலையே கைஸ். நம்மளுக்கு தான் ஒரு அறிவாளி இருக்கானே லெஸ்டர், அவனுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கைஸ், அவனே சொல்லிடுவான். ஓகே கைஸ், ஸோ லெஸ்டர்கிட்ட பேசிட்டேன். ஸோ அவன் வந்து என்ன சொல்கிறான்னு, இப்போ தான் ரீசெண்டாக லாஸ் சாண்டோஸில் வந்து ஒரு புது ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ அந்த ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா செம பெருசாக. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கார்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் மேபி அங்கே வந்து அந்த எம்ஜி கார் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னு சீக்கிரமாக அந்த இந்தியன் ஷோரூமுக்கு போகலாம். போயிட்டு அந்த எம்ஜி கார் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஷோரூம் கிட்டே வந்துட்டோம். ஷோரூம்கே வந்துட்டோம் கைஸ். ஸோ இதோ பாருங்கள், சாண்டர்ஸ் மோட்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோரூம். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அண்ட் என்ன கார்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஓகே கைஸ், இதோ பாருங்கள், இந்தியன் கார்ஸ்லாம் இருக்குது. அண்ட் நம்ம தேடி வந்து அதோ பாருங்க கைஸ். இந்த கார் தான் நினைக்கிறேன், எம்ஜி. ஆமாம் கைஸ், இது தான் கைஸ், எம்ஜி கிளாஸ்டர். கரெக்டு, இந்த கார் தான் கைஸ் லியோ படத்தில் வரும். ஓகே, வேறு என்ன கார் இருக்குன்னு பார்க்கலாம் கைஸ். இதோ பாருங்கள், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஜி ZS கைஸ். அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா அக்கார்டு கைஸ். ஸோ இது வந்து இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான கார், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அண்ட் நல்லா ஸ்டைலிஷாக தான் கைஸ் இருக்குது. நம்ம இந்தியன் கார்ஸ் கம்மியெல்லாம் கிடையாது கைஸ், நல்லா தான் கைஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணுமே ஹுண்டாய் கைஸ். இதோ பாருங்கள், ஹுண்டாய். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஹுண்டாய் கிரெட்டா. அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹுண்டாய் எலான்ட்ரா. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஹுண்டாய் வென்யூ. கிரெட்டா, எலான்ட்ரா, பரவாயில்லையே, ரைமிங்காக இருக்குது. வென்யூ, நீ ரைமிங்காக இல்லை, ஓடிப்போ. அண்ட் ஓகே கைஸ், தோருக்கா மேனேஜர். ஏய், இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது கைஸ். சார், நீங்கள் தானே பெல் ஷோரூமில் இருந்தீங்க? ஆமாம் தம்பி, நீ யார்? என்ன சார், என்ன மறந்துட்டிங்களா? உங்கள் ஷோரூம்லேருந்து 5 கார் வாங்கிட்டு போனேனே. உன் மூஞ்ச பார்த்தா நீ கார் வாங்கிட்டு போன மாதிரிலாம் தெரியலையே. கைஸ், நம்மக்கிட்ட காசு இல்லைன்னா நம்ம மூஞ்சிலையா எழுதியிருக்கு, லைட்டாக எழுதியிருக்கோமோ? ஏன்டா இப்படி சிரிக்கிற ஃப்ராங்க்லின், உன் மூஞ்சி தாண்டா போட்டு கொடுத்துருது. சரி விடுங்க, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். சார், அங்கே எம்ஜி கிளாஸ்டர் இருக்குல்ல, அது எவ்வளோ வரும்? தம்பி, பார்க்க வந்திருக்க, அதுக்கு எதுக்குப்பா ரேட்டு? சார், நீங்கள் ரேட்டை சொல்லுங்கள் சார், நான் வாங்குறேன். $20,000. ஆஹா, இவன்கிட்ட வாங்குவேன்னு வேறு சொல்லிட்டேனே. இப்போ இங்கேருந்து அப்படியே நடந்து போனால் ஒரு மாதிரியாக பார்ப்பானே. சார், $20,000 தானே? இதோ இருங்க, பக்கத்தில் ஏடிஎம்மில் போய் கேஷ் எடுத்துகிட்டு வரேன். எந்த உலகத்தில்ப்பா வாழ்கிற? இது டிஜிட்டல் வேர்ல்டு, ஜிபே இருக்குது, பண்ணிவிடு. ஆஹா, இவன் நம்மக்கிட்ட காசு வாங்காமல் விடமாட்டான்னு நினைக்கிறேனே. சார், ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா என்கிட்ட கூகுள் பே இல்லை சார். ஃபோன்பே இல்லை சார். பாரத் பே, எந்த பேவும் இல்லை சார். நான் கேஷாக தான் சார் எடுத்துகிட்டு வர முடியும், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், போயிட்டு வா. தோ 2 நிமிஷத்தில் வந்துடுறேன் சார். வாங்க, டக்குன்னு தப்பிச்சிடலாம். Okay guys, so ஏதோ ஒரு சந்துள்ள பூந்துட்டேன். So பாத்தீங்கன்னா $20,000 guys அந்த கார். So இப்போ நம்ம என்ன பண்றது guys? எப்படி அந்த காரை நம்ம வாங்குறது? இப்போ நம்ம ஷோரூம்க்கு போனா கூட அங்க காசு இருக்குமா இருக்காதான்னு தெரியல guys. And பாத்தீங்கன்னா யார்கிட்டயோ கடனும் வாங்க முடியாது. ஆல்ரெடி லெஸ்டர் கிட்ட நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கேன். என்ன பண்றது guys? வேற வழியில guys. அந்த காரை நம்ம திருடி தான் ஆகணும். ஆனால் எப்படி திருடுறது? கொஞ்சம் வாங்க சுற்றி பார்க்கலாம், வேறு ஏதோ வழி இருக்கா இல்லையான்னு. ஓகே கைஸ், நம்ம வண்டியை வந்து இங்கே ஓரமாக நிப்பாட்டிட்டோம். ஸோ இப்போ நம்ம இது மேலே ஏறலாம் கைஸ். இங்கேருந்து பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா என்கிட்ட ஸ்னைப்பர் இருக்குது. ஸோ நம்ம ஸ்னைப்பர் எடுத்துக்கலாம். ஸோ இது இருக்குது கைஸ் ஷோரூம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டோர் இருக்குது அண்ட் இங்கே ஒரு டோர் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த டோர்லாம் நைட்டில் கண்டிப்பாக பூட்டிடுவாங்க கைஸ். ஓகே, மேலே வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் மாதிரி ஏதோ இருக்குது கைஸ். பட் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் உடச்சிட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். உடச்சாலே கண்டிப்பாக வந்து கார்ட்ஸ்லாம் அலர்ட் ஆகிடுவாங்க. இங்கே ஒரு ஷட்டர் மாதிரி இருக்குது, இங்கே ஒரு ஷட்டர் இருக்குது. இது உள்ளேயும் போக முடியாது கைஸ். தோ பாருங்க, ஒரு கிளாஸ் டோர் மாதிரி இருக்குது. வாங்க இறங்கி பார்க்கலாம் என்னதுன்னு. இதுவும் அந்த ஷோரூமோட ஏதோ பாட்டு தான் நினைக்கிறேன் கைஸ். ஸ்டோரேஜ் இடமோ ஏதோன்னு நினைக்கிறேன் கைஸ். இங்கே பாருங்கள், உள்ளே ஒரு வெண்ட் இருக்குது. அப்போ இதுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு அவுட்ரு சிஸ்டம் இருக்கும்ல. வாங்க அதை போய் தேடலாம்ப்பா, அதுதான் நம்மளுக்கு உள்ளே போகிறதுக்கு வழி. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது வந்து எங்கேயோ பின்னாடி பக்கமாக தான் கைஸ் இருக்கணும் வென்டிலேஷன் சிஸ்டம். ஓகே, இந்த ரோடு ஓரமாக தான் வருது. பாருங்கள், இங்கே பார்த்துக்கிட்டே போகணும் கைஸ் எங்கே இருக்குது அந்த வென்டிலேஷன் சிஸ்டம்னு. ஐயோ, இது என்ன? இது முன்னாடி ஏதோ இருக்குது. தோ பாருங்க கைஸ், இது வழியாக நம்ம வந்து ஏறிட்டோம்னு எனக்கு தெரிஞ்சு உள்ளே இறங்கிடலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், ஸோ பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கே தான் வந்து லேண்ட் ஆகிருக்கோம். அண்ட் இது என்ன வழி? யாருமே இல்லையா? ஜாகிரதையாக போகணும் கைஸ், காலையில் டைமு. ஓ, இங்கே பாருங்க. இப்போ நான் நினச்ச மாதிரி தான் கைஸ், ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் இடம். பொறுமையாக திறந்து பார்க்கலாம் கைஸ் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு. ஏய், ஐயோ, ஷோரூம் தான் கைஸ். ஐயோ, ஓடிடலாம் ஓடிடலாம் ஓடிடலாம். ஆனால் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெண்ட்லேருந்து இறங்கினா திருப்பி நம்மளால் வெளியில் போக முடியாது கைஸ். இந்த டோர் திறந்துருக்கா செக் பண்ணுவோம். அப்பா சூப்பர்ப்பா, ஆட்டோமேட்டிக் டோரு, அதனால திறந்துருது கைஸ். அப்படியே நம்ம சும்மா அப்படியே நடந்து போயிடலாம் கைஸ் சைலண்ட்டாக. ஓகே கைஸ், ஸோ பார்த்திங்கன்னா பிளான் வந்து செட் ஆகிடுச்சு. நம்ம அந்த வென்டிலேஷன் சிஸ்டம் வழியாக உள்ளே போகிறோம். ஏய் போலீஸ்ப்பா, குட் மார்னிங் சார். அண்ட் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து நைட் வரைக்கும் வெயிட் பண்ணணும் கைஸ். ஸோ வாங்க நம்ம பின்னாடி போயிட்டு நைட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே கைஸ், ஸோ நைட் ஆயிடுச்சு. பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நான் தான் அது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த குப்பை தொட்டியில் ஒரு மாஸ்க்கு கடந்துச்சுப்பா. ஸோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னு சைலண்ட்டாக இந்த வென்டிலேஷன் உள்ளே போகலாம் கைஸ். ஓகே கைஸ், ஸோ பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்துட்டோம். இங்கே ஒரு கார்டு நிற்கிறான்ப்பா இப்போது. சரி விடுங்க, அவன் வெளியில் அந்த பக்கம்தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். டக்குன்னு கவர்டு கீழே 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 கைஸ். இங்கே ஒருத்தவன் இருக்கான் கைஸ். அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது கைஸ். இவன் திரும்பி பார்த்துட்டான்னு அவள் தான் முடிஞ்சிடும் நம்ம கதை. வேறு வழி இல்லை, இவனை அடிச்சுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம், சைலண்ட்டாக போகணும் கைஸ். ஸ்லோ சூப்பர் கைஸ். ஓகே, நம்ம வந்துட்டோம் கைஸ் ஷோரூம் கிட்ட. ஸோ இதுதான் ஷோரூம். இங்கே ஒருத்தான் இருக்கான்ப்பா. லைட்டாக இப்படி நோந்துக்கோ, சவுண்டு வரப்போ. அதுக்கு அதாவது சவுண்டு வரல பாடி. வேறு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். இவனை முடிச்சிடலாம். சூப்பர்ப்பா, சைலண்ட்டாகவும் தான் கைஸ். பைத்தியக்கார மேனேஜர் இன்னும் இருக்கான் கைஸ். ஐயோ, ஒழிஞ்சுக்கோ ஒழிஞ்சுக்கோ ஒழிஞ்சுக்கோடா ஃப்ராங்க்லின். இவன் போயிடுவான்னு நினச்சா இந்த பைத்தியக்காரன் இன்னும் இருக்கான் கைஸ். என்ன பண்ணுறது இப்போது? வேறு ஏதோ வழி கண்டுபிடிக்கணும்பா. ஏ எங்கடா ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க ஃப்ராங்க்லின்? கார் பின்னாடி ஒழிடா. கைஸ், ஒரு விஷயம் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன். இப்போ நம்ம இந்த காரை திருடிட்டா கூட எப்படி இங்கேருந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிறது? அந்த ஒரு பெரிய கதவு தான் கைஸ் இருக்குது. அது வழியாக தான் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். அண்ட் பார்த்திங்கன்னா அது வந்து லாக்கில் இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் அதோட சாவி வந்து அந்த மேனேஜர் கிட்ட தான் கைஸ் இருக்குது. அப்படின்னா நம்ம போய் சாவி எடுத்துகிட்டு வரணும் கைஸ். சரி வாங்க, வேறு வழி இல்லை. இங்கே தான் கைஸ் காலையில் கார்ட்ஸ் இருந்தாங்க, இப்போ இல்லையா? தோர்க்கான் பாருங்கள், ஏதோ தெரியுறான். ஒரு கார்டு இருக்காங்க, பார்க்குறான் பாவன். இல்லை இல்லை பார்க்கல. ஐயோயோ, திருட்டு நாய்க்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். எப்படி கைஸ் இவங்கிட்டலேருந்து சாவி எடுக்கிறது? கைஸ் எங்கே போகிறான் அவன்? இந்த மிஷின்கிட்ட போயிட்டான். என்ன பண்ணுறான் கைஸ்? ஜூஸ் குடிக்கிறான் கைஸ். இதுதான் கரெக்டான டைம். இந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம்தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். சாவு நாயே. ஓகே கைஸ், ஸோ பார்த்திங்கன்னு இவனை வந்து நம்ம நாக் அவுட் பண்ணிட்டோம். ஓகே கைஸ், சாவி எடுத்துட்டேன். ஒரு நிமிஷம் நம்ம டோர்கிட்ட போய் பார்க்கலாம். இதோ பாருங்கள், ஸோ லாக்கில் தான் இருந்திருக்கு. ஓகே கைஸ், அன்லாக் பண்ணிட்டோம். ஐயோயோ தாக்குதுப்பா. நல்ல வேலை சத்தம் இல்லை கைஸ் இதில். கைஸ் அவனை முடிச்சிடலாம் கைஸ், அதான் கரெக்டு. அப்படியே போ. சூப்பர். ஓகே கைஸ், ஆல் கிளியர் தான் நினைக்கிறேன். குயிக்காக வாங்க, இந்த கார் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிடலாம். சூப்பர்ப்பா, சாவி இதுலேயே இருக்குது. ஓகே கைஸ், டக்குன்னு கிளம்பு. தர ஐயோ இடிச்சுக்குச்சுப்பா. பட் பரவாயில்ல, ஓடிடலாம். ஏய் யார்ராவன்? கைஸ் அவங்க கார்டு தான் நினைக்கிறேன். நைட் டைமில் டீ குடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். சொருவிட்டேன்ப்பா. ஓகே கைஸ், ஸோ பார்த்திங்கன்னு நம்ம வந்து இந்த காரை திருடிட்டு வந்துட்டோம். இதோ பாருங்கள், எம்ஜி கிளாஸ்டர். ஐயோ கைஸ், நம்மளோட டியூக் அங்கேயே இருக்குப்பா. நம்ம என்ன பண்ணலான்னு இந்த காரை போயிட்டு ரிப்பேர் ஷாப்பில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட டியூக்கை எடுத்துக்கலாம்ப்பா. அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணோம். இந்த காரை நம்ம வந்து ரிப்பேர் பண்ணி கலர் மாற்றணும் கைஸ். இந்த கலர்லலாம் இருந்தால் அதுக்கப்புறம் மாட்டிப்போம் நம்ம. ஓகே கைஸ், ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ரிப்பேர் ஷாப்புக்கு வந்துட்டோம். ஓகே கைஸ், ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வண்டியை இங்கே விட்டுட்டோம். ஸோ அவன் வந்து ரெடி பண்ணி வச்சுருவான். நம்ம அதுக்குள்ளே போயிட்டு நம்மளோட டியூக்கை எடுத்துகிட்டு வந்துடலாம்ப்பா. இப்போதைக்கு இந்த காரை திருடிக்கிறேன், வேறு என்ன பண்ணுறது? இந்த காரோட ஓனர் வேறு யாருன்னு தெரியல. எவனாக இருந்தால் பாவம் கைஸ். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து நம்மளோட டியூக் இருக்கிற இடத்துல விட்டுட்டு நம்ம டியூக்கை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த காரோட ஓனர் வந்து யாரோ, அவங்க மேலே தான் டவுட்டு போவோம். many minutes later. ஓகே கைஸ், ஸோ பார்த்திங்கன்னா நம்ம டியூக் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அண்ட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா யாருமே இல்லைங்க. ஸோ வாங்க, நம்மளோட கார் வந்து மாடிஃபை, விஜய் சாரோட கார் வந்து மாடிஃபை ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ தோ பாருங்கள் விஜய் சாரோட புது எம்ஜி கிளாஸ்டர். ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே லியோ படத்துலேருந்து தூக்கிட்டு வந்த மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு கைஸ். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இந்த காரை திருடிட்டு அதுக்கப்புறம் போய் அந்த ஈவெண்ட் இருக்கிற இடம்லாம் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலான்னு நினச்சேன். பட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அண்ட் வீடியோவும் பெருசாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்து மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது இந்த புது எம்ஜி கிளாஸ்டர். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட சப்போர்ட்டை காட்டுங்க மறக்காமல். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான் கைஸ். அடுத்த வீடியோ பார்க்காம இருக்கேன். டடா, பை பாய். ஸோ கைஸ், கேஜிஎஃப் 2 சீரிஸோட ரேண்டம் ஷவுட் அவுட் வந்து நம்ம இன்னும் தரல. ஸோ கேஜிஎஃப் 2 சீரிஸோட ரேண்டம் ஷவுட் அவுட் யாருக்குன்னு வாங்க பார்த்துடலாம். ஸோ இந்த 5 பேருக்குமே கமெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கும் ரேண்டம் ஷவுட் அவுட் வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இனிமேட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவிலும் ரேண்டம் ஷவுட் அவுட் வரப்போகுது கைஸ். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேற என்னப்பா, கிளம்புங்க.